நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திசையன் விளை பகுதி விவசாயிகள் கலந்து கொண்டு நதிநீர் இணைப்பு திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், நம்பியாற்றின் கரைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பது குறித்து மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பனிடம் மனு அளித்தனர். நெல்லை பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் அமைந்துள்ள நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் விவசாயிகள் சந்திப்பு நிகழ்வு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திசையன்விளை சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த விவசாயிகள், விவசாய சங்கத்தினர், ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய திமுக பொருளாளர் வினஸ்வீர அரசு தலைமையில் கலந்து கொண்டு நதிநீர் இணைப்பு திட்டப் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும், நம்பியாற்றின் இரு கரைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், நம்பியாற்றின் தண்ணீரை பிரித்து வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பனிடம் அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அவர், தற்போது தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் விவசாயிகளுக்கான ஆட்சி நடக்கிறது, எனவே உங்களின் கோரிக்கைகள் முதல்வருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகளிடம் தெரிவித்தார். இதில் விவசாயிகள் சங்க தலைவர் ராஜன், செயலாளர் கணேச பாண்டி உள்ளிட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். வணக்கம். திசையன்விளை சுற்றுவட்டார விவசாய சங்கம், விஜயநாராயணம், குளத்துப்பற்று, நாங்குநேரி தாலுகா, இதிலேருந்து எல்லா விவசாயிகளும் மைப்பிகுரி ஆவுடையப்பன் அவர்களை சந்திக்கிறதுக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். எங்கள் கோரிக்கையை சொல்கிறதுக்கு நமது நம்பியார்னு ஒரு அமைப்பை வச்சுருக்கோம். நம்பியார் திருக்கருங்குடி மலையிலேருந்து ஆத்தாங்கரப்பள்ளி வாசல் கடலில் கலக்கிற வரைக்கும் இருக்கிற உடைமுறைகளை பிடுங்கி ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதில் சைடில் நிலம் ஆர்ஜிதம் பண்ணி நிலம் ஆக்கிரமிப்பு அகற்றி அதை அளவீடு பண்ணி சர்வேக்கள் போடுறதுக்கு மனு பலமுறை நாங்கள் கொடுத்துருந்தோம். அதிகாரிகள்கிட்டையும் கலெக்டரையும் ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் நடக்கலை. அதனால் நம்ம மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் அவங்கள பார்த்து எங்கள் கோரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். அதனால் இந்த நம்பியாரில் தண்ணி எப்போவாதும் கொஞ்சம் தான் வருது, அது அவ்வளோ அடப்பாக இருக்கிறதுனால தொங்கல் வர எங்களுக்கு திசைநிலை பகுதியோ நாங்குநேரி ராதாபுரம் பகுதி வறட்சியாகவே இருக்குது. அதனால் அதை க்ளீன் பண்ணி எங்கள் விவசாயிகள் வளம் பெறதுக்கு நமது அரசும் அதிகாரிகளும் எங்களோட இணைந்து, நாங்களும் அவங்களோட இணைந்து தொண்டாரம் பண்ணி அதை செயல்படுத்த நாங்கள் விரும்புகிறோங்கிறத தெரிஞ்சுக்கொள்கிறேன். வணக்கம்.